இந்த டி40ல ட்ராமாலெலாம் ஆக்ட் பண்ணுவோம், மலேசியாவிலெல்லாம் ப்ரோக்ராம்லாம் ஆக்ட் பண்ணுவோம். ஆக்ட் பண்ணும்போது ப்ரிப்பேர் பண்ணி ஒரு 10 நாளாக 20 நாளாக பேசி பேசி நடிக்கையில் எப்போ ஆக்ட் பண்ணுவோம்னா நைட்டு 3 மணிக்கு ஆக்ட் பண்ணுவோம். எல்லா விஐபியும் போயிடுவாங்க. ஆனால் டிவியில் பார்க்கும்போது நான் நடிக்கிறத சிஎம் பார்த்து சிரிப்பார், அந்த மாதிரி எடிட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி நிறையா மக்கள் பார்த்துட்டு வந்துட்டு எல்லாரும் போயிட்டாங்க. இந்த எழில் சார் 25 அப்படிங்கிறது மிக சிறப்பான ஒரு விஷயம். அது எழில் அது சார் எல்லோரும் சொன்ன மாதிரி எழில் 50, 75, 100 அந்த மாதிரி நிறையா வரணும். அது கண்டிப்பாக வரும், ஏன்னா அவரோட மனசு அப்படி, அந்த மனசுக்காகவே கண்டிப்பாக வரும். அது படத்தில் நான் ஃபஸ்ட்டு அவர் அதாவது ஒரு 3 இன்ஸ்டன்ட்டு, அதாவது ஒரு 4 நாளைக்கு அப்புறம் துள்ளாத மனம் துள்ளும் ஷூட்டிங் நடக்க போகுது 4 நாளுக்கு அப்புறம். அப்போ பயங்கரமான ஒரு நாள் ரெயின். அப்போ கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு மேனேஜர் இருந்தார், பாவம் அவர் இறந்துட்டார். அவர் வந்து என்னை ஒரு இடத்துக்கு அழைச்சி கூப்பிட்டாரு. அது இந்த அவர் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டார், அந்த இடம் சொல்லிடலாம், அந்த இடத்துல கொஞ்சம் சாப்பிட்றதுக்காக போயிருந்தோம். அங்கே போயிருந்தையில் அப்படி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கையில் ஒருத்தர் மலையில் நனைஞ்சு ஓரமாக கர்ச்சிப்பில் துணி தொடச்சிக்கிட்டு அப்படி ஓரமாக நின்றுக்கிட்டு இருந்தார். அவர் சொன்னார், இவர்கிட்ட சேர்ந்துக்கிறாடா அப்படின்னாரு. நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், சுந்தர்சி சார்ட்டையோ பாலா சார்ட்டையோ ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட சேர்ந்துக்கிறேன்னாரு கிருஷ்ணமூர்த்தி. யார் இவர் அப்படின்னு, இவர் தான் சூப்பர் குட்ல படம் பண்ண போகிறார், விஜய் சார் தான் ஹீரோ, நீ சேர்ந்துக்க அப்படின்னாரு. அப்படியா, அங்கே உட்காந்துருக்காரு, அவர் யார் கூட பேசிக்கிட்டு இருக்காரு, இப்போ வருவார் சொல்கிறேன் அப்படின்னாரு. நானும் பக்கத்தில் போய் வணக்கம் சார் அப்படின்னேன். அவரும் சரின்னு சொன்னார். கிருஷ்ணமூர்த்தி என்கிட்ட சொன்ன பேர் வந்து எழில் சார். அவர் கொஞ்ச நேரம் இருந்துட்டு எனக்கு வேலை இருக்குது நான் கிளம்புறேன்ட்டு போனார், சரியாக ஃபேஸை பார்க்கல போயிட்டார். அதுக்கடுத்து ஒரு நாள் அன்னைக்கு பூஜை, நாளும் காலங்காத்தால் கிளம்பி கிளம்பி நேராக சூப்பர் குட்டுக்கு போனேன். போனோடனே அங்கே இதெல்லாம் சாமி கும்பிட்டு இருந்தாங்க. கிருஷ்ணமூர்த்திகிட்ட கேட்டேன், ஃபோனில் கேட்டேன், அவர் எழில் சார் எழில்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு போனேன், பேரை மறந்துட்டேன். நேராக போய் எங்கள் சாமி கும்பிட்டுருந்தாங்க, யார் டைரக்டர்னு தெரில. எழில் சார்ட்டே கேட்டேன், இங்கே கலீல்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் யாருன்னு கேட்டேன். கலீலா, யார் கலீல், கலீல்னு ஒருத்தர் இருக்கார், அவரை கிருஷ்ணமூர்த்தி பார்க்க சொன்னார், அதுதான் கலீல் அப்படின்னேன். கலீல்லாம் இங்கே யாரும் இல்லைப்பா அப்படின்னு. கலீலூர் ரகுமான், அப்படிலாம் யாருமே இல்லை அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் ஒரு 4 நாள் கழித்து தினத்தந்தியில் ஒரு ஃபோட்டோவை பார்த்தேன். என்னடான் பார்த்தா, இந்த ஆள்கிட்ட தான் நான் போய் கலீல்னு கேட்டேனா, எப்படி சேர்ப்பார் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கிருஷ்ணமூர்த்திக்கு ஃபோன் பண்ணேன். ஏன்னா அந்த ஆள்கிட்டே போய் கலின்னு கேட்டிருக்கே, உன்னை எவ்வளோ பிரில்லியன்ட்னு நினச்சி அவர் சேர்ப்பார், இல்லை பேசாமல் இருந்தால் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம்டா அப்படின்னு அவளை சரின்னு சொல்லி விட்டுட்டேன். இப்போ என்னென்னா, எழில் சார் வந்து அதாவது பதறாத ஒரு மனுஷன், பதறவே மாட்டாப்புல, பதறவே மாட்டாப்புல. இந்த படத்துக்கு யார் ஹீரோ, அவரா? யாரோ சொன்னாங்க வடிவேல் சார் தான் மொதல் ஹீரோ, பதறவே மாட்டாப்புல. இந்த படத்துக்கு யார் ஹீரோ, அவரா? பதறவே மாட்டாப்புல. வா 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 வான்னு பதறாமல் ஒரு இயக்குனர் இருக்காருன்னா அது திரு எழில் சார் தான். அந்த பதறாத மனசுக்கு தான் அவர் விஜய் சாரே வந்து அந்த படத்தை பண்ணார். அதுக்கப்புறம் நாங்கள் மனங்குத்தி பறவை பண்ணோம். மனங்குத்தி பறவை பண்ணும்போது ஒரு நாள் வந்து ஷூட்டிங் வரும்போது, அப்போ தான் அவர் சிவகார்த்திகேயன் சார் வந்து ஒரு ஹோண்டா சிட்டி வாங்கியிருந்தார். அந்த படம் 3 ஷூட்டிங் இது அவரோட டிவி ப்ரோக்ராமெல்லாம் முடிச்சுட்டு அவர் வந்தார். நான் ஏதோ ஒரு ட்ரெயினு பஸ்ஸோ மிஸ் பண்ணிட்டேன், நீங்கள் வேணால் ஹீரோ கூட வந்துருங்க அப்படின்னாரு. நான் அவர் கூட காரில் ஏறி அங்கே போனேன். போனோடனே மறுநாள் பார்த்தேன், ஒரு சாங்கெல்லாம் நடந்துச்சு. நான் சார்கிட்ட சொன்னேன், சார் நல்லா டான்ஸ் ஆடுறாப்புல, முந்தா நாள் டைலாக்லாம் நல்லா பேசுகிறாப்புல. அப்படியா, சரி சிங்கப்பிள்ளே. அப்போ நம்ம அவருக்கு ஒரு 2 லட்சம் ரூபா கொடுத்து ஒரு அட்வான்ஸை கொடுத்துருவோம் சார் அப்படின்னு. கூடவே கொடுப்போம் புள்ளே, இருங்க நம்ம கொடுத்துருவோம் அப்படின்னாரு. கொஞ்ச நாள் கழித்து ப்ரொடியூசர் அம்பேத் சார் வந்தார். அவர்கிட்டையும் சொன்னேன், நல்லா நடிக்கிறார் சார், ஒரு 2 லட்சம் ரூபா கொடுத்து அட்வான்ஸை கொடுத்துருவோம் சார். கொடுத்துருவோம், கூடவே கொடுத்துருவோம்னாங்க. சரி சரின்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். எழில் சாரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்தார், அவர்கிட்டையும் சொன்னேன், கூட ஒரு 2 லட்சம் ரூபா கொடுத்துருங்க, நீங்களும் ப்ரொடியூசர் தானே, கொடுங்க சார், நல்ல ஹீரோன்னே. அவரும் சரின்ட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் ஒரு தடவை பார்ட்டியில் பார்த்தேன், ஒரு 5 வருஷம் கழித்து. அப்புறம் ஒரு டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுருந்தேன். தூரத்தில் ஒரு ஆள் 2 பேர் இருந்தாங்க, அவர் நேராக பக்கத்தில் வந்தார்.
வந்த உடனே என் புத்தியை சிறுப்பகலத்தையே அடிக்கணும் சார் அப்படின்னாரு. ஏங்க அப்படின்னு, நீங்கள் அந்த அவருக்கு 2 லட்சம் ரூபா கொடுக்க சொன்னீங்களே சார், நான் கொடுக்கல, அதனால் பாருங்கள் சான்ஸே போச்சு சார் அப்படின்னாரு. சரி சரி பரவாயில்லைங்க, யார் யாருக்கு ஒட்டுமோ ஒட்டாது, ஒட்டுமோ அவ்வளோ தான் ஒட்டும், நீங்கள் பரவாயில்ல போங்க அப்படின்னாரு. அப்புறம் சொன்னார், கீழே கிடக்கிற ஒரு செருப்பு உங்கள் செருப்புன்னாரு. ஆமாம், அதை எடுத்து உங்கள் மண்டையில் அடிங்க சார்னார். என் மண்டையில் எதுக்கே அடிக்க, உங்களுக்கு 2 லட்சம் ரூபா இருக்கு இல்லையா, உங்கள்கிட்ட இருக்குல்ல, நீங்கள் கொடுத்துருக்க வேண்டியதானன்னாரு. நான் அப்படியே கிளம்பிட்டேன் நான். அதனால் ஒரு இன்றைக்கி இருக்க சினிமாவில் வீட்டிலேருந்து கிளம்பி கார் எடுத்துகிட்டு ஏசியை போட்டு ஒரு வேலையை பார்த்துட்டு ஒரு 25 கிலோமீட்டர் போய் வேலையை பார்த்துட்டு திருப்பி அதே மாதிரி ஏசியை போட்டு வீட்டுக்கு வந்து அந்த இயக்குனராக வாழும்போதும் சரி, நடிகராக வாழும்போதும் போது அதுக்கு ஒரு மிகப்பெரிய கொடுப்பினை வேணும். அது எல்லாருக்கும் கிடச்சிடாது, யாருக்குமே அது கிடைக்காது. அந்தளவுக்கு நம்மளை கடவுள் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து கடவுளுக்கும் நன்றி சொல்லி, நம்ம செய்கிற தொழிலுக்கும் நன்றி சொல்லி நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய எண்ணம். நான் ஒரு பணம் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி காவேரி ஸ்ட்ரீட்டில் ஆஃபீஸ் போட்டிருந்தேன். ஆஃபீஸுக்கு போட்டிருக்கும்போது ஒருத்தர் வந்தார், ரைட்டரு. அவர் வந்த உடனே, ஏய் சிங்கப்பிள்ளை எப்படி இருக்க, இன்றைக்கி சீன் சொல்லிடு அப்படின்னு சொல்லி பேசையில், ஏய் சார் வந்துட்டார், ஏசி போடு அப்படின்னேன். அப்படியே பார்த்தார், இன்னும் ப்ரொடியூசர் சிக்கலையா அப்படின்னாரு. உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு, ஆள் வந்தோடனே ஏசியை போட்டால் ப்ரொடியூசர் சிக்கலன்னு அர்த்தம்ப்பா, ஏசி ஓடிக்கிட்டே இருந்துச்சுன்னா ப்ரொடியூசர் இருக்காருன்னு அர்த்தம் அப்படின்னாங்க. உண்மையிலே நான் சொல்கிறேன், எழுதி சார் ஆஃபீஸில் எப்பயுமே ஏசி ஓடிக்கிட்டே இருக்கணும், அதுதான் என்னோட ஆசை. அவருடைய நல்ல எண்ணத்துக்கு அவர் நல்லாயிருக்கும். நிறைய பேர் சொன்னாங்க, பண்ணுங்க எஸ் எழில் சார், எஸ் 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 எஸ்ன்னாரு. என்கிட்டையும் சொன்னார், பண்ணுங்கன்னாரு. ஆனால் அவருக்கு வேணுங்கிறது மட்டும்தான் வச்சுட்டு மற்றெல்லாம் எடுத்து வெட்டி ஒரு டப்பாவில் வச்சுருந்தார், வந்தால் சிங்கப்புள்ளி எடுத்துக்கங்கன்னு. ஸோ அவருக்கு வேணுங்கிறத தான் எடுப்பார். அவர் வந்து ஒரு நல்ல மனிதர். அந்த மனிதர் இன்னும் சினிமாவில் இன்னும் நிறையா படங்கள் பண்ணி நிறையா உதவி இயக்குநர்களுக்கு லைஃப் கொடுத்து நிறையா நடிகர் நடிகைகளை வாழ வைக்கணும். அவரும் சிறந்த அவர் ஃபேமிலியோட குடும்பத்தோடு ரொம்ப சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிறது தான் என்னோடய எண்ணம். வாழ்க எழில் சார், வாழ்க எழில் சார், வாழ்க எழில் சார். தேங்க்யூ.